மேஷ ராசிக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதே ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் காண்போம் அன்பார்ந்த மேஷ ராசி மற்றும் மேஷ மேஷலக்னக்கார நேர்களை எதையும் நன்கு கவனித்து எல்லா விதத்திலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் ராசிக்காரர்களுக்கு சில வருடங்களாகவே வாழ்வில் கஷ்டம் மட்டுமே மிஞ்சியுள்ளது அதிக இரக்கம் குணம் உண்ட உங்கள் மீது இரக்கம் கொள்ள இருக்க மாட்டார்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களது கஷ்ட காலத்தில் உங்களுக்கு ஆறுதல் கூட சில பேர் தான் ஆனால் அதற்கு கூட வழியில்லாமல் உங்களது கஷ்டத்தை மனதிலேயே போட்டு புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறீர்கள் அதே சமயம் நீங்கள் நன்றாக இருந்த காலகட்டத்தில் உங்களை அனைவருமே நட்பு மற்றும் உறவு பாராட்டியிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது யாரும் இல்லாத அனாதை போல் உனது தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலும் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களது தைரியம்தான் உங்களது பலமே அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பல வருடங்களாகவே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பெரும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள் முக்கியமாக உடல் மற்றும் மனதளவில் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள் இந்த ஆண்டுகளில் குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை மற்றும் தொழில் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்கள் தான் அலைக்கடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அளவிற்கு கஷ்டம் மட்டும்தான் உங்களது வாழ்வில் மிஞ்சிருக்கிறது குறிப்பாக அதிகமான மன அழுத்தம் நண்பர்கள் கூட எதிரியான நிலை என சொல்ல முடியாத கஷ்டங்களை சந்தித்து இருப்பீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என பெரும் குழப்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது மன கஷ்டத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் தான் கடந்த ஐந்து வருடங்களாக தவித்துக் கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக ஐந்து வருடமாக பல மறக்க முடியாத பாடங்களையும் கற்றிருப்பீர்கள் நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்துவிடாதீர்கள் அதற்கு பதிலளிக்கும் காலம் நெருங்கிவிட்டது ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு இந்த வாழ்க்கை என புலம்பி தள்ளிக் கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக சிலருக்கு தற்கொலை எண்ணம் கூட வந்திருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை முற்றிலும் மாறப்போகிறது நண்பர்களை முற்றிலும் நூறு சதவீதம் உங்களுக்கு மாறப்போகிறது இனி வரும் காலம் மிகவும் சிறப்பாகவே அமையப்போகிறது அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலம் நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளித்து உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கப் போகிறது ஐந்து வருடங்களாக இருட்டில் இருந்த உங்களது வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கப் போகிறது அக்டோபர் முப்பதுக்கு பிறகு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் மாறுகிறார்கள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி என இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிகள் முடிந்திருக்கும் இந்த சூழலில் ராகுக்கேது பயிற்சி மேஷராசி என்பர்களுக்கு மிகவும் அருமையாக அமையப் போகிறது ஜென்மராசியில் அமர்ந்து அறிவாளியை முட்டாளாக்கி உட்கார வைத்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு விரையஸ்தானத்திற்கு வரப்போவதால் வெளிநாடு பயணம் தொழில் அமைப்பு வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறார் வர்த்தக தொடர்புகள் அதிகம் ஏற்படும் விரைய ஸ்தானத்தில் ராகு வருவதால் நிறைய பணம் வருமானம் வரப்போகிறது சிலருக்கு வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படப்போகிறது கெட்டவன் கிட்டில் ராஜயோகம் என்பதன் அடிப்படையில் இப்பொழுது கெட்ட இடத்திற்கு ராகு வரப்போவது நல்லதுதான் சுபகாரியங்கள் திருமணச் சடங்குகள் கிரகப்பிரவேசங்கள் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் இனி நடைபெறப் போகிறது இதுவரை கேது உங்களது ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறார் இனி கேது ஆறாம் வீட்டிற்கு வரப்போவதால் புதனை போல செயல்பட போகிறார் எனவே புத்திசாலித்தனம் அதிகரிக்கப் போகிறது புதிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பெரிய லாபமும் சம்பாதிக்கப் போகிறீர்கள் சுபபோகங்களையும் பெருக்கிக் கொள்ளப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய கடன்களை வாங்கினாலும் அது சுப விரயங்களாக மாற்றி பழைய கடன்களை அடைக்கப் போகிறீர்கள் குறிப்பாக நோய் நொடி போட்டி பொறாமை ஒழியப் போகிறது வீண் மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குறையப் போகிறது உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த எதிரிகளின் பலவீனம் அடைவார்கள் எனவே இனி உங்களுக்கு எந்த எதிரிகளும் இருக்கப் போவதில்லை இந்த சிறப்பான காலகட்டத்தில் கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது இழுபறியான பணிகளை முழுமையாக முடித்து கொடுத்து அதில் வெற்றியும் பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் அதிகரிக்கும் காலம் வந்துவிட்டது பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த சிறப்பான காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கும் திறன் உங்களிடம் ஏற்படப் போகிறது குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதுடன் ஒற்றுமையும் பிறக்கப் போகிறது இந்த சிறப்பான காலகட்டத்தில் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்திருந்த காரியங்களை நிறைவேற்றும் நேரமும் இந்த காலகட்டமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையப் போகிறது செலவுகளை தன்மையை அறிந்து செயல்பட்டால் சேமிப்பு தொடங்குவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு அதாவது கடந்த ஐந்து வருடங்களாகவே உங்களுக்கு உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் இனி படிப்படியாக நீங்கிவிடப் போகிறது குறிப்பாக பார்வை சார்ந்த இன்னல்கள் நீங்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையிடம் புரிந்து அனுசரித்து செல்வது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பும் சிலருக்கு சாதகமாகவே அமையப்போகிறது நண்பர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவால் சிறந்து விளங்கப் போகிறீர்கள் உத்தியோகத்தில் உங்களது திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் சிறப்பாகவே இந்த ராகு கேதி பயிற்சிக்கு பிறகு அமையப்போகிறது புதிய வேலை தொடர்பான முயற்சிகளும் தகுதிக்கேற்ப உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் உடன் உடன்பணிபுருக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் உங்களது ரகசியங்களை பகிர்வதையும் தவிர்த்துக்கொள்வது இந்த காலகட்டத்தின் நன்மை தரும் வியாபாரத்தில் மேன்மை காணப்படும் சிறு தூர பயணங்களினால் அனுகூலமும் கிடைக்கப்பெற போகிறது மேஷராசி அன்பர்களே புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான பணிகளை சிந்தித்து செயல்படுதால் மேன்மை அடைய முடியும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மேலும் திடீரதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப் போகிறது மேலும் இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு புண்ணிய பலன்களை கிடைக்க செய்யப் போகிறது கடந்த கால கஷ்டங்களை மாற்றும் அதற்கு பிரதிபலமாக இனி வரும் காலம் நல்லபடியாக அமையப் போகிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்க செய்யப்போகிறது போகிறது மொத்தத்தில் இந்த ராகு ராகுகேது மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பயிற்சியாகவே அமையப் போகிறது பரிகாரம் ராகு நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு அகல் விலக்கேற்று வழிபடுவதன் மூலம் நீங்கள் செய்யும் செயல்களில் இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி மேலும் வெற்றி கிடைக்க உங்களுக்கு வழிவகுக்கும் நன்றி